ஓம் சாந்தி. இன்னைக்கு நாம கவலையற்ற தன்மை இந்த பண்பை பற்றி பார்க்க போறோம். கவலையற்று இருப்பது கூட ஒரு கலைதான். கவலையற்று இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக பொறுப்புகளை விட்டுட்டு கடமைகளை விட்டுட்டு இருக்கிறது அப்படின்னு கிடையாது. ஏன்னா நம்ம பொறுப்புகளையும் நம்ம கடமைகளையும் செய்யும் பொழுது தான் நமக்கு வந்து அமைதியும் மன மகிழ்ச்சியும் நமக்கு வந்து கிடைக்குது. அதை ஒதுக்கி இருக்கிறது வந்து கவலையற்ற தன்மை அப்படிங்கிறது வந்து கிடையாது. ஏன்னா நம்ம கடமைகளை செய்யும் பொழுது நிறைய பிரச்சனைகள் வருதே, எதுக்கு நம்ம வந்து கடமைகளை செய்யணும், நம்மளுடைய செயல்களை செய்யணும் அப்படின்னு ஒதுங்கி இருக்கிறது வந்து கிடையாது. நம்ம வந்து அன்றாட வாழ்க்கையில் கால கெடுக்கல், அதாவது இவ்வளோ நேரத்துக்குள்ளே இந்த செயலை நம்ம செஞ்சிடணும் அப்படின்னு நமக்கு வந்து நெருக்கடி, மற்றவங்களுடைய எதிர்பார்ப்பை வந்து பூர்த்தி செய்ய முடியலையே அப்படிங்கிற கவலை, இது மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம போய் வந்து சிக்கிக்கொள்கிறோம். நம்மளுடைய வாழ்க்கையில் மன அழுத்தம், கவலை, இது எல்லாத்திலேருந்து நம்ம வந்து விடுபடணும். அப்போ தான் நம்ம வந்து ஒரு ஆரோக்கியமானவர்களாக வந்து நம்மளால் இருக்கவே முடியும். இதுக்கு வந்து முதல்ல நம்ம செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, நம்மளுடைய சுய பாதுகாப்புக்கு வந்து நம்ம முன்னுரிமை கொடுக்கணும். நம்ம எல்லாருமே என்ன செய்யறோம் அப்படின்னா, மற்றவர்களை தான் நம்ம வந்து பார்க்குறோம். இவங்க இப்படி இருக்கிறாங்க, அவங்க அந்த மாதிரி இருக்கிறாங்க, அவங்க அப்படி பேசுறாங்க அப்படின்னு மற்றவர்களை நம்ம பார்க்குறோம். சில நேரங்களில் மற்றவங்களை நினைச்சு கவலை கூட படுறோம், கருணை கூட வருது. ஆனா நம்மளுடைய மனசு எப்படி இருக்குது, நம்மளுடைய மனசுல எந்த மாதிரி எண்ணங்கள் வருது, நம்மளுடைய பழக்க வழக்கம் என்ன அப்படின்னு நம்ம வந்து கவனிக்க மறந்துடுறோம். அதாவது சுய சோதனை வந்து செய்ய மறந்துடுறோம். இதெல்லாம் வந்து கவலைக்கு வந்து ஒரு வழியாக இருக்கு. இதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, தேவையில்லாம கவலைப்படக்கூடாது. அதாவது நமக்கு தேவையில்லாத விஷயங்கள்லாம் இருக்கும், அதிலெல்லாம் நம்ம வந்து யோசிச்சுக்கிட்டு அதை பத்தி பேசிக்கிட்டு கவலைப்பட்டுக்கிட்டு இருப்போம். தேவையில்லாத விஷயங்கள்ல நம்ம வந்து போகக்கூடாது. நம்ம வாழ்க்கைக்கு அது தேவையே இல்லை, அந்த மாதிரி விஷயங்களை பத்தி யோசிக்கிறதோ பேசுறதோ வந்து கூடாது. அதுக்குதான் வந்து சுய பாதுகாப்பு நமக்கு தேவை. இந்த விஷயம் நமக்கு வந்து தேவையா தேவை இல்லையா அப்படிங்கிறத முதல்ல வந்து நம்ம பார்க்கணும். அடுத்தது, மற்றவர்களோடு நம்ம வந்து நம்மளை கம்பேரே பண்ணக்கூடாது. அவங்க கிட்ட வந்து நிறைய கார் இருக்கு, நிறைய பணம் இருக்கு, அவங்க எவ்வளவு உயர்ந்தவர்களா இருக்காங்க, அவங்க செல்வந்தர்களா இருக்காங்க, நம்ம கிட்ட இந்த திறமை இல்லையே, இந்த பணம் இல்லையே அப்படின்னு கடவுள் வந்து நமக்கு எல்லாருக்குமே எல்லாமே நிறைச்சுதான் கொடுத்துருக்கிறாரு. ஆனா நம்ம கிட்ட இருக்கிறத கூட மற்றவங்களோட கம்பேர் பண்ணி என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா, சந்தோஷத்தை இழந்துடுறோம். அதை நினைச்சு நினைச்சே நம்ம வந்து கவலையில இருக்கோம். அதனால மற்றவங்களை வந்து என்றைக்குமே நம்ம வந்து கம்பேரே பண்ணி பார்க்கக்கூடாது. ஏன்னா இந்த உலகம் அப்படிங்கிற ட்ராமாவில் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ரோல் இருக்கு. அப்போ எனக்கு வந்து உயர்ந்த ரோல் கிடச்சிருக்கு, எனக்கு எல்லாத்தையுமே இறைவன் நிறைச்சி கொடுத்துருக்கிறாரு அப்படின்னு நினச்சி நம்ம வந்து நமக்கு என்ன கிடச்சிருக்கோ அதை வச்சு நம்ம வாழணும். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நடந்து முடிஞ்சு போன விஷயங்களை வந்து யோசிச்சுட்டு இருக்கிறது. இப்படி நடந்துருச்சு, இப்படி செய்யாமல் இருந்திருந்தேன்னா நான் இப்படி ஆயிருந்திருப்பேன், அவங்க இப்படி பேசாமல் இருந்திருந்தாங்கன்னா இப்படி நடந்திருக்கும் அப்படின்னு நடந்து முடிஞ்சு போன விஷயங்களை ரொம்ப யோசிக்கிறது. அப்படி யோசிச்சு யோசிச்சு கவலைப்பட்டுட்டே இருக்கிறது. இன்னொரு விஷயம், எதிர்காலத்தை பற்றி கூட யோசிப்பாங்க. என்ன ஆகுமோ, ஏதாகுமோ, என்ன நடக்குமோ அப்படின்னு இதெல்லாம் தேவையில்லாத விஷயங்கள். இப்படியெல்லாம் நம்ம கவலைப்பட்டுட்டே இருந்தோம் அப்படின்னா நம்மளுடைய மனதனுடைய சக்தி தான் வந்து விரயமாயிட்டே இருக்கு. இப்போ நிகழ்காலத்தில் நம்ம என்ன செய்யணும், நல்ல செயல்களை செய்யணும், நல்ல எண்ணங்களை மனசில் நம்ம கொண்டு வரணும். இந்த மாதிரி நல்ல விஷயங்களை செய்யும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து மகிழ்ச்சி இருந்துக்கிட்டே இருக்கும். கவலை அப்படிங்கிறது நம்மளை விட்டு போயிடும் இல்லையா. கவலை அப்படிங்கிறது நம்மளா உருவாக்கிக்கிறது தான், நம்மளுடைய எண்ணங்கள் தான். ஏது இவங்க கிட்ட இருக்கு, என்கிட்ட இல்லை அப்படின்னு நம்மளா நினைச்சு நினைச்சு என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், கவலைப்பட்டுட்டு இருக்கிறோம். நமக்கு மேல இறைவன் ஒருத்தர் இருக்காரு, அவரு தான் நம்மளை இந்த உலகத்துக்கு அனுப்பியிருக்கிறாரு. ஈவன் வந்து நம்மளுடைய கண்ட்ரோல்ல சில விஷயங்கள் இருக்கு, அதை தான் நம்மளால மாத்திக்க முடியுமே தவிர கண்ட்ரோல்ல இல்லாத விஷயங்களை வந்து நம்மளால மாத்த முடியாது. நம்மளுடைய கண்ட்ரோல்ல இல்லாத விஷயங்களை கூட நினைச்சு நினைச்சு என்ன பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படின்னா, நம்ம கவலைப்பட்டுட்டு இருக்கிறோம். இந்த மாதிரி நம்மளுடைய மனசை வந்து நம்ம எப்பயுமே சுதந்திரமாக தளர்வா நம்ம வந்து வச்சுக்கணும். யாராவது ஏதாவது சொல்லிட்டாங்க அப்படின்னா கூட மனசுல அந்த விஷயத்த நம்ம பிடிச்சு வச்சுக்கிறோம்.
அதை நினச்சி நினச்சி கவலைப்படுறோம். ஸோ இதுக்கு எல்லாத்துக்குமே ஒரே காரணம், நம்மளுடைய மனதில் சக்தி இல்லாதது தான், மன வலிமை வந்து இல்லாததுக்கு தான் காரணம். மன வலிமையை நமக்குள்ளார கொண்டு வர்றதுக்கு ஒரே வழி ராஜயோக தியானம்தான். ராஜயோக தியானம் அப்படிங்கிறது வேற ஒன்றுமே கிடையாது, ஒரு கடினமான விஷயம் கிடையாது. நம்மை ஒரு உயிர், நான் ஒரு உயிர், ஆன்மா, இந்த உடலை நான் இயக்கிட்டு இருக்கிறேன். ஆன்மாவாகிய என்னுடைய தந்தை பரம்பொருள் பரமாத்மா சிவன், அவர் ஒரு ஜோதியாக இருக்காரு. அவரை நம்ம மனக்கண்ணால் நம்ம பார்க்கணும். எப்படி நம்ம ஒரு பொருளை பார்க்குறோம், ஒரு மனிதரை மனசில் நினைக்கிறோம் இல்லையா, அது போல பரம்பொருள் பரமாத்மா சிவத்தந்தை ஒரு ஜோதியாக இருக்காரு. நானும் ஒரு ஆத்மா ஜோதியாக இருக்கேன். இப்போ நான் என்னுடைய மனசால் அவரை நான் பார்க்குறேன். இப்போ என் மனசில் அவர் தெரிகிறாரு அப்படின்னு நம்ம மனசால் அவரை பார்க்கும் பொழுது அவரிடம் இருந்து அனைத்து சக்திகளும் ஆத்மாவாகிய நமக்குள்ளார வர ஆரம்பிக்கும். அப்படி சக்திகள் வர வர எல்லா விஷயங்களையுமே நம்மளால எதிர்கொள்ள முடியும். அதனால எப்பயுமே நம்ம இறை தந்தையினுடைய நினைவுல இருந்து கவலை இல்லாத வாழ்க்கையை நம்ம வாழ்வோம். ஓம் சாந்தி.